நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து ஒரு வார்த்தைக்காக நான் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் வேதத்திலே எனக்கு வந்து ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. பொதுவாக இந்த கோபம் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளையுமே இருக்குது. பிறந்த சின்ன குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரைக்குமே வந்து கோபம்ன்ற ஒன்று இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே பேசக்கூட தெரியாது. ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டு பொருள் ஏதோ ஒன்று நம்ம வந்து புடுங்கிக்க வச்சிட்டோம் அப்படின்னா உடனே அப்படி தூக்கி அடிக்கிறது, கோபப்படுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே போல வயதானவர்கள் வந்து இதுக்கு மேல அவங்களால முடியவே முடியாது, ஆனாலும் அவங்க அந்த படுத்து கிடந்தா கூட அந்த கோபத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். இன்னும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மிருக ஜீவன்களை பார்த்தீங்கன்னா கூட மிருகங்களுக்கு கூட கோபம் வரும். நீங்க வந்து இந்த பாம்பெல்லாம் ஏன் கடிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா எல்லாம் அது கடிக்கிறது இல்லை, அதுக்கு வந்து தங்களை தீண்டிடுவாங்களோன்ற அந்த பயத்தில் வர்ற அந்த கோபத்தில் தான் மனுஷனை வந்து அது வந்து அட்டாக் பண்ண வருது. எல்லா ஜீவராசிகளும் அப்படி. அப்போ அந்த கோபம் என்கிற ஒன்று வந்து ஆண்டவர் எல்லாத்துக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆண்டவரே வந்து நம்மளை படைக்கும் போது இந்த கோபம் என்கிற ஒன்றை வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இந்த கோபம் என்கிற ஒன்று, அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னா. ஒரு பிள்ளை வந்து தப்பு பண்ணும் போது நமக்கு கோபம் வருது பாருங்களேன். இந்த கோபம் வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா தண்டிக்கிறோம். இல்லைன்னா வந்து அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளையா வளர முடியாது அப்படின்றது கோபம் என்கிறது. ஒரு மேனேஜரா இருக்கிறாரு, அந்த மேனேஜருடைய கீழே வேலை செய்யறாங்க. வேலை செய்கிற மனிதன் வந்து ஒரு தவறை செய்கிறார்கள், அப்பொழுது இந்த மேனேஜருக்கு வந்து கோபம் வருது. கோபம் வர்றதுனால தான் அந்த மனுஷனை வந்து கரெக்ட் பண்றாரு. இல்லை அப்படின்னா அந்த மனுஷனை வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ கோபம் என்கிற ஒன்று தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தேவை. அது இருந்தாதான் கரெக்ஷனே பண்ண முடியும். அதான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அப்படின்னா ஆண்டவர் கூட சில நேரங்களில் கோபப்படுறாரு. அவருக்கு விரோதமாய் அவருக்கு பிடிக்காத செய்யும் போது ஆண்டவர் வந்து கோபப்படுறதுனால நம்மை மட்டாய் தண்டிக்கிறார். நம்ம வந்து வேசியின் பிள்ளைகள் ஆகக்கூடாது அப்படின்றது. அப்போ கோபம் என்கிற ஒன்று வந்து நமக்கு தேவைதான். ஆனா வேதம் சொல்லுது மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். கோபம் என்கிறது ஒரு அளவுக்கு தான் வரணும், அது தேவையானதற்கு மட்டும்தான் இருக்கணும். மிருகங்கள் வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வது போல கோபம் என்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர அது அதிகமாய் மாறிவிட்டானால் அந்த கோபம் வந்து பெரிய ஆபத்துக்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த ஜெயில இருக்கிற நபர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்போ அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பக்கத்துல வந்து முழு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஜெயில் முழுக்க வந்து நான் ஒவ்வொருத்தரையாய் பார்த்து எல்லாத்தையுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர் வந்து என்னை அதுக்கு அங்க இருக்கிற ஒரு தலைவரிடத்துல கூட்டிட்டு போய் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருடைய கேராப்பில் உள்ளே போய் பார்க்கறதற்கு ஒரு அனுமதி கிடச்சி நான் உள்ளே போனேன். அப்போது அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை வந்து நான் சந்தித்தேன். ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே இருக்காங்க. உள்ளே ஒரு பெரிய ஏரியா, பல ஏக்கர் சொத்து, அதில் ஒவ்வொருக்கும் தனித்தனியாய் இந்த இந்த ஜெயில் இது ஒரு கேட்டகரி அது ஒரு கேட்டகரி அப்படின்னு கேட்டகரி எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ ஒரு இடத்துல போகும்போது கைதிகள் எல்லாம் வேலை செய்து கொண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். அப்போ அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வயதானவர் என் பக்கத்தில் வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இந்த ஜெயிலில் வந்து எத்தனை நாளாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், நான் 11 வருஷமாக இந்த ஜெயிலில் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்பா 11 வருஷமாக இருக்கிறீங்களா
அப்படின்னு கேட்டா, ஆமா 11 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. சரி நீ எப்பதான் நீங்க வெளியே போவீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ஆயுள் தண்டனை போட்டிருக்காங்க, அது வந்து இன்னும் ஒரு எப்படியும் 5-6 வருஷம் இருக்கும், அது முடிச்சுட்டு தான் போக முடியும் அப்படின்னு. சரி நான் அவர் கேட்டேன், உங்களை ஆயுள் தண்டனை போடுற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இங்க உள்ள வந்தீங்க, எதற்காக இங்க வந்தீங்க? அது ஒரு கதை சார், எனக்கு என்னுடைய கோபம் தான் காரணம் அப்படின்னாரு. என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம், அந்த வாக்குவாதம் வந்து ரொம்ப முத்தி போயிருச்சு. அந்த வாக்குவாதத்தினுடைய வாக்குவாதம் ரொம்ப முத்தி போனனால இவ இப்படி பேசுறாள அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுல வந்து அலமாரையில இருந்த உன்னை கையில எடுத்தேன், அந்த கையில எடுத்து அவன் மேல வீசின. வீசும்போது எனக்கு தெரியல, நான் வீசின பொருள் என்னன்னு எனக்கு தெரியல, கட்டை மாதிரி கையில இருந்துச்சு, அந்த கட்டையை தூக்கி வீசின. ஆனா அந்த கட்டை வந்து அருவாமனையா இருந்திருக்குது, இந்த தேங்காய் எல்லாம் துருவுற அருவாமனை, அது கரெக்டா வந்து அந்த அருவமுனை வந்து அவளுடைய கழுத்துல போய் கட் பண்ணிருச்சு. அங்கேயே ரத்த வெள்ளத்துல விழுந்துட்டான். நானும் வந்து உடனே ரொம்ப பயந்துட்டேன், இந்த ரத்தத்தை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சில நிமிடங்களுக்குள்ளேயே என் மனைவி இறந்து போயிட்டா. எல்லாருமே வந்து இது யாருக்குமே தெரியாது, நான் கோவப்பட்டது அவங்க சண்டை போட்டதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவ கழுத்துல இப்படி வெட்டப்பட்ட காயம் பட்டு அவ செத்து கிடக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு கொலையாளியா மாறிட்டேன், என் பிள்ளைங்க என்ன எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சோகமான ஒரு கதையை வந்து அவர் எனக்கு சொன்னார். இப்ப ஃபீல் பண்றேன் சார், அந்த சாதாரணமான ஒரு கோபம் வந்து என்னை இந்த லெவல்ல என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். சரி அவருக்காக ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்லி நான் கடந்து வந்தேன். ஆனா நான் நினைச்சேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷ நம்ம இப்படி கோவப்பட்டு எத்தனையோ பொருளை தூக்கி வீசியிருக்கிறாங்க நிறைய பேர், அது ஒரு மயிர் இலையில தப்பி போயிருக்குது. அவங்களுடைய கோபத்தினுடைய விளைவுனால, அவங்களுடைய கோபத்தினுடைய அந்த அதனுடைய எக்ஸ்போஸ் வந்து அவங்க வெளிப்படுத்தி பெரிய பெரிய விபத்து, பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஆக வேண்டிய எத்தனையோ பேர் இந்த சத்தத்தை கேட்குறீங்க. ஆனா என்னமோ ஆண்டவர் உங்க மேலையும் நம்ம என் மேலையும் வச்ச பெரிய தயவு, நம்ம கோவப்பட்டு செஞ்சத ஆண்டவர் அப்படி அப்படி ஒரு ஒரு லைட்டா அப்படி தட்டி போட்டார். கோபத்தினுடைய உச்சகட்டத்துல அருவாள கையில் எடுத்தவங்க இருக்கிறாங்க, கத்திய கையில் எடுத்தவங்க இருக்கிறாங்க, கயிறை கையில் எடுத்துருக்கவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த அளவுக்கு விடல, உடனே ஏதோ ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே நம்ம சமாதானப்படுத்தினதுனால தப்பிச்சுட்டு வாழ்றோம். ரொம்ப கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது நீங்கள் அதிகமாய் கோவப்படுவீர்களே ஆனால் இந்த உபவாச ஜபத்துல கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல அந்த கோபத்தை என்ன விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, நீங்க கெஞ்சுங்க. உங்களுடைய கோபம் வந்து உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணி உங்களை அழிச்சிடும் உங்களுடைய கோபம். எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ ஜெபிக்கிறவர்கள், எத்தனையோ ஊழியம் செய்கிறவர்களை அவர்களுடைய கோபம் வந்து ஒண்ணும் இல்லாம அவர்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுருக்குது. சிலர் வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அவங்க வந்து சர்ச்சில் உள்ள காரியத்துல கலந்து கொள்வாங்க, தசம பாவம் ஒழுங்கா கொடுப்பாங்க, எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா கோபம் மட்டும் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், சோ அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே மிக கவனமா இருங்கள், கோபம் உங்களை நீங்கள் சம்பாதிச்சு வைத்திருக்கிற அத்தனையும் இழக்க பண்ணிரும். கோபம், கோபத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது. சோ தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள், கோபப்படுறவங்க அத்தனை பேரும் தேவ சமூகத்துல கெஞ்சுங்க, ஆண்டவரே ஒரு சாந்த குணம் உள்ள ஆவிய எனக்கு தாங்க ஆண்டவரே, கோபப்படாத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு கூர்ந்து கேளுங்க. அதற்காக ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சா கூட பரவாயில்ல,
கோபம் உங்களுக்குள்ள இருந்து தணியணும். அது வியாதியில உங்களை கொண்டு போய் விட்டுரும். இதை அடிக்கடி நான் எச்சரித்திருக்கிறேன். சென்னையில ஒரு திருச்சபை போதகிடத்துல ஒரு நபர் கடந்து போனார். இந்த சம்பவம் எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கவனமா இதை கேட்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷன். ஆனா காரணமே இல்லாம ரத்தம் வந்து எடுக்கிறார். எத்தனையோ மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவர் ஏன் ரத்தம் வாந்தி எடுக்கிறார் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. எந்த டாக்டர்ஸுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே அவருக்கு நார்மலா இருக்கு, ஆனா அவர் ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டார். அப்ப இந்த பாஸ்டர் இடத்துல வந்த இந்த பாஸ்டர் இடத்துல வரும்போது அவர் அவருக்காக ஜோம் பண்ண ஜோம் பண்ண உடனே, சரி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த நாள் ஜோம் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஜோம் பண்ணும்போது இவருடைய மனசுல வந்து அந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு இருக்குது, அந்த கசப்புனாலதான் இந்த மனுஷன் வந்து ரத்தம் வாந்தி எடுக்கிறான்னு ஆண்டவர் பேசுறாரு. உடனே அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க மனசுல யாரை குறித்தாவது நீங்க கசப்பு வச்சிருக்கிறீங்களா? ஏசப்பா அப்படிதான் எனக்கு சொல்றாரு, இந்த கசப்புனாலதான் உங்களுக்கு ரத்தம் வாந்தி எடுக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் அப்படியே அழ ஆரம்பிச்சார். ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறேன். கசப்பு இல்லை, கசப்பு மட்டும் இல்லை அப்படின்னு அவருடைய பெட்டியை திறந்து காமிச்சா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய அருவா இருக்கா. பாஸ்டர் அப்படியே அதிர்ந்துட்டார். அவன் என்ன அப்படின்னு கேட்டா, இது என் மனைவிக்காக செஞ்சது அப்படின்னார். அவன் ஏன், நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன், இருக்கும்போது நிறைய பணத்தை எல்லாம் அனுப்பினேன், எல்லா பணத்தையும் என் மனைவி வாங்கிட்டாங்க, என்னென்னமோ சொத்து வாங்குற சொத்து வாங்குற நாங்க எல்லாம் அவங்க பேர்ல வாங்கிட்டாங்க. ஆனா நான் வந்து ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு தெரியும் போது சொல்லிட்டேன், ஆனா ஒரு லெட்டரும் காணும் ஒன்னும் காணும். நான் ஏர்போர்ட்ல இறங்கும் போது எனக்காக அவங்க காத்திருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா எனக்காக காத்திருக்கல. நான் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தேன், நான் குடியிருக்க நான் அப்ப போகும்போது இருந்த வீட்டுல போனா வேற ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்டேன், இங்க குடியிருந்தவங்க எங்க அப்படின்னு கேட்டா, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, இன்னொரு திருமணம் ஆனது மாதிரி அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க. அப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த என்னுடைய மனைவியினுடைய அப்பா வீட்டுக்கு போனேன். அப்பா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வீட்டுல காணோம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, அந்த பொண்ணு ஏன் கை மிஞ்சி போயிட்டா, இதா உனக்கு நஷ்டமான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் ரூபா அவன் முகத்துல தூக்கி வீசிட்டு, இனி என் பொண்ணை நீ தேடாத, அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. இவ்வளவு நாள் உழைச்சு அனுப்பின பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இன்றைக்கு என்னையே விட்டுட்டு இவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி கண்டிப்பா அவங்கள என் கைனால நான் கொல்லாம விடமாட்டேன்னு போய் ஒரு கத்தி அதற்காக தயார் பண்ணி என் பெட்டிக்குள்ள வச்சுட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமா என் மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்காக அலைகிறேன், தெரு தெருவா நான் தேடிட்டு இருக்கிறேன், எங்க இருக்கு அவங்களை கொல்லணும் கொல்லணும். ஆனா இதுவரைக்கும் என் கண்ணுல அவங்க படல, அவளை மன்னிக்க முடியாது ஃபாதர், மன்னிக்க முடியாது. உடனே பாஸ்டர் சொன்னாரம்மா, நீங்க அவங்கள மன்னிக்காம உங்களுக்கு இந்த வியாதி சரியாகாது. சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி மன்னிப்பை குறித்து அவருக்கு சொல்லி அவர் செய்த தவறுகள் எல்லாம் நீங்க எத்தனையோ தவறு பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவர் இதெல்லாம் மன்னிச்சாரு, ஏன் இதை மன்னிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவரை அறிக்கை செய்ய வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு, என் மனைவியை நான் மனசார மன்னிக்கிறேன், என் மனைவியை நான் மனசார மன்னிக்கிறேன் அப்படின்னு அவர் மன்னிச்சதற்கு பிறகு அவருடைய வியாதி திரும்ப அவருக்கு அந்த ரத்த வாந்தி வரவே இல்லை. ரசிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்தார், இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணி கத்தர் வச்சிருக்கிறார். சோ கவனிங்க, அதிகமான கோபம் அதிகமான கசப்பு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமே ஆனால் அது சில நேரங்களில் உங்களை வியாதியில கொண்டு போய் விட்டுரும். கேர்ஃபுல், கோபம் உங்களை வியாதியில கொண்டு போய் விட்டுரும். கோபத்தை தணிச்சிடணும், அந்தந்த டைம் அதை சரி பண்ணிடணும். அந்த கோபத்தை வந்து நீங்க சேஃப்டி பண்ணியே வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோபம் தான் ஒரு நாள் கசப்பா மாறி அந்த கசப்பு வந்து பழி வாங்குறதற்கு துடிக்கும், அது உங்களை அழிச்சிட்டு இருக்கும். இந்த தவறை செய்தவன் யாருன்னு கேட்டா சவுல் ராஜா. சவுல் ராஜாவுக்கு தாவீதின் மேல கோபம்,
தாவீது இப்படி புகழ்ந்து பாடிட்டாங்களே அப்படின்னா அவன் மேல பொறாமப்பட்ட அவனுக்கு மேல ஒரு பயங்கரமான கோபம். இந்த கோபம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, போக 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 அந்த கோபம் வந்து கசப்பா மாறிடுச்சு. உள்ளுக்குள்ள அந்த கோபம் அப்படியே தங்கிருச்சு. அதற்கு பிறகு அவனை பழி வாங்கணும், அவனை கொல்லணும்னு சவுல் ராஜா துடிச்சு அந்த ஒரே ஒரு தேவையில்லாத கோபத்தினால தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டான். இல்ல சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிருச்சு. இல்ல இன்றைக்கு கூட இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, தேவ பிள்ளையே, அன்பான தாயே, தகப்பனே, சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய கோபம் உனக்கு உன்னுடைய கோபம் உனக்குள்ள கசப்பா மாறி உனக்குள்ள வியாதியை கொண்டு வந்து உன்னை அழிச்சிரும். உன் கோபம் உன்னை வாழ விடாது, உன்னுடைய கோபம் உன்னை தூங்க விடாது, உன்னுடைய கோபம் உன்னுடைய மன நிம்மதி மொத்தத்தையும் எடுத்துரும். உன்னுடைய கோபம் ஒரு ஸ்தானத்துல உன்னை உட்கார வைக்காது, உன்னுடைய கோபம் உன்னுடைய எதிர்காலத்தையே வீணடிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுருங்க. வேதத்துல மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், மோசே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவன். அவனை போல யாரும் ஆண்டவர் அப்படியே நண்பனை போல பேசினவங்க ரெண்டு பேருமே. 40 நாள் மலையில போய் ஏறி நின்று தேவனோட சஞ்சரிச்சுட்டு வந்தவன் இந்த மோசே. ஆனா அப்படிப்பட்ட மோசையினுடைய வாழ்க்கையில கோபம்ன்ற ஒன்னே ஒண்ணு அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுச்சு நீங்க தெரியல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவன் வந்து கோபப்பட்டான். எகிப்துல இருக்கும் போது கோபப்பட்டு ஒரு எபிரேயனை வந்து ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து இவனுக்கு கோபம் ரொம்ப வந்து அந்த எபிரேயனை அடிச்சு அவனை வந்து மணலுக்குள்ள புதைச்சு வச்சிட்டான். கோபம் வந்து கொலகாரனா அவனை மாத்திருச்சு. அவ்வளவு கோபம் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறது ஓகேதான், ஆனா அந்த கோபம் வந்து கொலையாளி அவனை மாத்தக்கூடாது. இல்ல அதுவா தீர்வு? அது தீர்வு இல்ல. அந்த ஒரே ஒரு கோபத்தின் நிமித்தமாய் வந்த கொலையினால அங்கிருந்து துரத்தப்பட்டு 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஆண்டவர் வந்து அவனை உருவாக்குறாரு. வேற எதுக்காக உருவாக்கல, அவன் ஒரு 5 வருஷத்துலயும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற கோபம் வந்து ஊழியத்துக்கு ஆகாதுப்பா, இவ்வளவு கோபப்பட்டன என் ஜனங்களை நீ நடத்த முடியாதுப்பா, என் ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என் ஜனங்களை நடத்தணும் அப்படின்னா உனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி 40 ஆண்டுகள் கத்தரவனை வனாந்தரத்துல கத்தரவனை உருவாக்குற. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு. கடைசியில் எல்லாம் போயிருச்சு, லாஸ்ட்ல வரும்போது அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமா அவனுக்கு அந்த கோபம் வரவே இல்லை. ஆனா திடீர்னு ஜனங்கள் அவனை ரொம்ப பேசுறத பார்த்து இவனுக்கு ரொம்ப கோபம் வந்து ஆண்டவர் ஒரு மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த கோபத்தின் உச்சகட்டத்துல கலகக்காரர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்துல பேசணுன்றத மறந்துட்டு தன்னுடைய கோலுனால அந்த கண்மலை அடிப்பாம்பாரு. அடிக்கும்போது தண்ணி வந்துடும். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுவாரு, எப்பா நீ கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்டப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழி நடத்தி கொண்டு போன மோசே கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. அவன் அதுக்காக தேவனிடத்துல திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி பாக்குறான். இல்லப்பா நீ கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா ஒரே ஒரு கோபம் அவனுடைய கானான் தேசத்தினுடைய பிரயாணத்தையே தடுத்து போட்டுருச்சு. ஒரு கோபம் அவனுடைய கானான் தேசத்தினுடைய பிரயாணத்தை தடுத்து போச்சு. பி கேர்ஃபுல்லா இருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை. உங்களை ரொம்ப பச்சமாய் சொல்றேன், இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய கோபம் உன் எதிர்கால வாழ்க்கையே வீணடிச்சிடும், உன் தரிசனத்தை ஒண்ணும் இல்லாம போக பண்ணிடும், நீ முன்னேற முடியாம போயிரும், நீ அடைய வேண்டிய லக்க அடைய முடியாம போயிரும், நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு நபர் இந்த கோபம்ன்ற ஒண்ணுனால நீ ஒண்ணும் இல்லாம போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதை, கத்தரிடத்துல கெஞ்சணும், கத்தரிடத்துல கெஞ்சணும். ஆண்டவரே எனக்கு இந்த கோபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்காத பட்சத்தில் ஆண்டவர் வந்து இதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியாது. அதற்காக உபவாசம் இருந்து நீங்கள் வந்து கெஞ்சி ஆண்டவரிடத்தில்
யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல் கொண்ட கோபம், அவனை தூக்கி கூலியில போட்டாங்க, அவனை தூக்கி வித்து போட்டாங்க. ஆனா அவன் நிமித்தமாய் வந்த அத்தனை பாடுகளை அனுபவிச்சாங்கல்ல, அத்தனை பாடுகளை அனுபவிச்சாங்கல்ல. ஆண்டவர் பல இடங்களில் என்ன சொல்றார் அப்படின்னா, பழி வாங்குகிறதல் உங்களுக்குரியது அல்ல, பழி வாங்குதல் எனக்குரியது. மனசுல கோபத்தை வச்சுக்காதீங்க, தனிச்சிருங்க, தனிச்சிருங்க. சரி ஓகே, சரி ஓகே, இனி என்ன பண்றது, இனி என்ன பண்றது, இனி என்ன செய்யலான், இனி என்ன செய்யலான்னு முடிவெடுங்க. இனி எப்படி இதை மாத்துறதுன்னு ஒரு முடிவெடுங்க. கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கோபப்பட்டு உங்க உடம்ப தான் நீங்க கெடுப்பீங்க, கோபப்பட்டு உங்க எதிர்காலத்தை தான் நீங்க கெடுப்பீங்க, கோபப்பட்டு உங்க நாட்களை தான் நீங்க வீணடிப்பீங்க. உங்களுடைய கோபம் உங்களை தான் அழிக்கும், வேற யாரையுமே அழிக்காது. உங்களுடைய கோபம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் தான் அழிக்குமே தவிர உங்க கோபம் வேற யாரையுமே அழிக்காது, வேற யாரையுமே அழிக்காது. அவங்க போயிடுவாங்க, கோபப்பட்ட நீங்க தான் ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுங்க, ஆண்டவரே எனக்காக தான்ப்பா நீங்க பேசுங்க, நான் தான்ப்பா கோவப்படுறேன், நான் தான்ப்பா ரொம்ப கோவப்படுறேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை வந்து, இது மிக முக்கியமான செய்தி, இந்த செய்தி, இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே சொல்லு, அவங்களுக்கு அனுப்பி இதை கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்க. வேதத்துல வந்து தன்னுடைய கோபத்தினால தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கடைசியில் அதை குறிச்சு நான் இப்படி கோபப்பட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ண ஒரு ராஜாவை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அந்த ராஜா தன்னுடைய கோபத்துல செஞ்ச ஒரு மூணு காரியம், அவன் கோபத்தினால எடுத்த அந்த மூன்று முடிவுகளினால அவனுடைய வாழ்க்கையில வந்து கடைசியில் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஒருத்தரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டான். அவன் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய கிரீடத்தையே அவன் இழந்துட்டான். அவனுடைய ஒரே ஒரு கோபத்தினால அவன் எடுத்த மூன்று முடிவுகள் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நல்ல கோபம் வர்றது தப்பில்ல, ஆனால் உங்களுடைய கோபத்துல நீங்க எடுக்க கூடாத மூன்று முடிவுகள் இருக்கிறது. தயவு செய்து கோபப்படுறவங்க உங்களுடைய கோபத்தினுடைய உச்ச கட்டத்துல இந்த மூன்று முடிவுகளை மட்டும் தயவு செய்து நீங்க எடுத்துறாதீங்க, எடுத்துறாதீங்க. நான் வந்து ஒரு 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 மனிதனை குறித்து, நம்ம ராஜாவை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்துல நீங்கள் ஒன்றாம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால், எஸ்தரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ராஜா ராஜஸ்திரியாகிய வஸ்தியையும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் கழித்திருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாசுவேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அற்பே, அற்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்காஸ் என்னும் ஏழு பிரதானிகளும் கட்டளை, ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா, இந்த ராஜா சாதாரணமான ராஜா அல்ல. நீங்கள் வந்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு, 127 நாடுகளுக்கு ராஜா, ஒரு நாட்டுக்கு இல்ல, நூற்று கணக்கான நாடுகளுக்கு இவன் ஒருத்தன் தான் ராஜா. இப்போ ராணி
அந்த ராணியை குறித்து வேதம் சொல்லுது, அவள் மகா சௌந்தரியம் உள்ளவள், அழகானவள், அழகான அடக்க உடக்கமான, அதுவும் நல்ல குணமுடையவள் தான் இந்த வஸ்தி என்கிற ராஜா. இவன் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ராஜா வந்து திராட்சரத்தினால கவிப்பா இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ் பண்ற, நீங்க போய் வஸ்தி இடத்துல போய் சொல்லுங்க, நீ அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில கிரீடத்தை வச்சுட்டு நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து உன்னை காமிச்சிட்டு உன்னுடைய அழகை காமிச்சிட்டு நீ போகணும் அப்படின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா இந்த வஸ்தி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பெண், நீ 127 நாட்டுக்கு ராஜாவா வேணா இருக்கலாம், ஆனா என் அழக என் கணவன் மட்டும் ரசிச்சா போதும், என் அழக ஊர்ல இருக்கிற யாருமே ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பினாங்க. பெண்கள் சகோதரிகள் வந்து இந்த வஸ்தி இடத்துல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்களை நான் உங்களை குற்றப்படுத்தல, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு சகோதரியும் நீங்க நினைக்க வேண்டியது மிக அவசியமானது. உங்களுடைய அழகை ஊர் ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய அழகை இன்னொருத்தர் ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய அழகை உங்களுடைய கணவன் ரசித்தால் போதும். உங்களுடைய கணவன் ரசிக்காத அழகு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய கணவனுக்கு பிடிக்காத ஒரு அலங்கரிப்பு உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நிறைய பேர் அது சொன்னா கேக்குறது இல்லை, நிறைய பேர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வெளியே நான் சொல்ற வெளியே போகும்போது நல்ல மதிப்போட மரியாதையோட நீங்க போகிறது தவறல்ல, ஆனா உங்களுடைய அழகை இன்னொருத்தர் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது பாவத்திற்கு சமமானது. அப்ப இன்னொருத்தரை நீங்கள் பாவத்துல தள்ளுவதற்கு அது சமம், அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அந்த விஷயத்துல வந்து இந்த ராஜாத்தி வந்து ரொம்ப பெஸ்ட். ராஜாவா இருந்தாலும் ராஜா சாதாரணமானவர் அல்ல, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இது நம்ம போகலன்னா அவருக்கு மோஸ்கட் பண்ற மாதிரி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் கொண்டு போய் விடலாம், நம்மளை கொன்னா கூட நமக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அப்படி பல காரியத்தை தெரிந்திருந்தும் அவங்க வந்து அதுல கரெக்டா இருந்துச்சாங்க, வரமாட்டேன்னு சொன்ன உடனே அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான், பயங்கரமான கோபம் வருது. சோ இந்த கோபத்துல இவன் அமைதியா இருக்காம எடுத்த 3 முடிவுகள் அவன் வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டு வந்துருச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் வந்து கோபப்படும் போது எடுக்கக்கூடாத முதல் முடிவு என்ன அப்படின்னா, நீங்கள் 5வது வசனத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் 5வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேசத்து சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். ஹலோ, நீங்கள் கீழே வாசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் வந்து 20வது வசனம், இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தரமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷனை கனம் பண்ணுவார்கள். கவனிங்க, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கோபத்தினுடைய உச்ச கட்டத்துல இவன் வந்து அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துட்டான். சரி வரலையா, சரி அப்புறம் பாத்துக்கலாம், சரி யோசிப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பேசுவோம் அப்படின்னு எல்லாம் விடலை. இம்மிடியட்டா அந்த நிமிஷத்திலேயே அகாஸ்வேரு ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, இல்ல இந்த இப்பவே முடிவெடுத்தாகணும், சரி 10 நாள் தாண்டி பார்க்கலாம்ப்பா, 5 நாள் தாண்டி பார்க்கலாம்ப்பா, இந்த வேலையே வேணாப்பா. அந்த மூர்க்க வெறியோடு அவன் எடுத்தாம் பாருங்க ஒரு முடிவு, அந்த முடிவு தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சு. நம்பர் 1, முதலாவதாக கோபப்படும் போது, உங்களுக்குள்ள கோபம் வரும்போது
நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, கோபத்துல நீங்க முடிவு எடுத்துடாதீங்க. கோபத்துல முடிவு எடுத்துடாதீங்க. கோபப்பட்டு எடுக்கிற முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வெற்றியை தரவே தராது. அது வேலையாளத்திலேயா இருக்கலாம், அது ஃபேமிலியிலேயா இருக்கலாம், அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அது வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், உங்களுடைய ஒரு வருமானமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம் எனி. ஆனா கோபம் உங்களுடைய சரீர உங்களுடைய சிந்தையில கோபம் உங்களுக்கு உச்ச கட்டத்துல இருக்கும் போது, யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது, அந்த கோபத்திலேயே நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த முடிவு நான் சொல்ற 99% சரியான முடிவா இருக்கவே இருக்காது. அது சரியான முடிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய ஊழியத்துல ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி பல பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் என்னிடத்துல வந்து அவருடைய கண்ணீரின் கதையை சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? அந்த கோபத்தினுடைய உச்ச கட்டத்துல அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு, ஒரு முடிவு. சமீபத்தில் கூட ஒருத்தங்க சொன்னாங்க, என் கணவனார பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு, என் பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா நோ சான்ஸ், அவங்கள பார்க்கவே இல்லை, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, திருமணமான புதுசுல ஏதோ ஒரு பயங்கரமான கோபத்துல எடுத்த முடிவு, நான் வந்து உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உடனே டைவர்ஸ் செய்து அப்ளை பண்ணி உடனே சைனை போட்டு கையில கொடுத்து உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துட்டாங்க. தன்னை தான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ எப்படி வேணாலும் போ, நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போகிற நேரத்தில் திங்ஸ் எல்லாம் வண்டியை பிடிச்சி எல்லாத்தையும் தன்னுடைய தகப்பனாருடைய ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. டைவர்ஸ் நோட்டில் சைனை போட்டு அனுப்பிட்டாங்க. இன்று அன்னைக்கு அவங்களுக்கு பலன் இருந்துச்சு, அன்னைக்கு அவங்க தன்னுடைய கணவனாரை விட்டு போன உடனே ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மாதம் அப்போவே 20,000 சம்பளம், சம்பளத்தை வந்து எல்லாரும் வேலையை கிடைச்ச உடனே அவங்களுக்கு அப்படியே நம்ம ஃப்ரீ பேர்டு. என்ன அவங்க அவரோட இருந்தா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு, ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ பலன் குன்றி போயிருச்சு அவங்களுக்கு. இப்போ 45-50 வந்துருச்சு, இப்போ அந்த பழைய பலன் இல்லை, பழையது மாதிரி ஆட்கள் இல்லை. அன்னைக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவங்க தனி மரம். அந்த கோபத்துல எடுத்த ஒரே ஒரு முடிவுனால இன்னைக்கு தன்னுடைய பிள்ளையையும் கணவனாரையும் இழந்து இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு அழுதா கணவனார் திரும்பி வந்துருவாரா, அழுதா பிள்ளை திரும்பி வந்துருமா? இத்தனை வருஷம் தாண்டி அவங்க இனி வரல, அவங்க வேற செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல, இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. சிஸ்டர், நீங்க கோபத்துல எடுத்த முடிவு தானே உங்களை இந்த சூழ்நிலையில கொண்டு வந்துச்சு. பிரதர், நீங்க கோபத்துல எடுத்த முடிவு தானே பிரதர் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்குது. அம்மா அப்பா, உங்களை கோபத்துல எடுத்த முடிவு தானே. கோபத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்கல்ல, உங்க பொண்ணை நீங்க நல்லா வளர்த்துருக்கலாம், உங்க பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கலாம், ஆனா கோபத்துல நீங்க எடுக்கிற முடிவு அவங்களுடைய எதிர்காலமே ஒண்ணும் இல்லாம போயிடப்போகுது. கேர்ஃபுல், கோபத்துல முடிவு மட்டும் எடுத்துடக்கூடாது. நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா, 200 பவுன் நகை, 30 லட்சம் ரூபாய் கார், கல்யாணத்துக்கு கொடுத்த சீதனம், 200 ரூபாய் நகை, 1 கோடி ரூபாய் இருக்கும், ஒரு கார் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா அந்த பையன் வந்து ஒரு சரியான பையனா இல்ல போல, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையன் அந்த அளவுக்கு இல்லை. அந்த பையன் பண்ற அந்த டார்ச்சரை பார்த்துட்டு, இவ்வளோ நல்ல பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்றான்ன்ற அந்த பயங்கரமான கோபம் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். இவங்க தனியா போயிருந்தா கூட பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற வாலிப பசங்க ஒரு 5-6 பேரை சேர்த்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.
கூட்டிட்டு போன உடனே இந்த பொண்ணு வந்து அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. இவங்க கூட்டிட்டு போன அந்த வாலிப பசங்களோட அவர் ஏதோ தர்க்கம் பண்ண உடனே ஒருத்தன் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டான், நல்லா அடிச்சிட்டான். அவன் ஒரு கோடீஸ்வரன், அந்த அந்த மாப்பிள்ளையும் ஒரு கோடீஸ்வரன். அவ்வளவுதான், அந்த அடிய வாங்கிட்டு பொண்ணை பிடிச்சி வெளியே விட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செட்டில் பண்றேன் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டாங்க. இவங்க வந்து அதே கோபத்துல பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுனால வக்கீல வச்சு ஃபைல் பண்ணிட்டான், என்ன கேட்டாலும் நான் கொடுத்துறேன், ஆனா அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், அந்த குடும்பம் எனக்கு வேண்டாம். சோகம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல புள்ள, நல்ல புள்ள, ஒருத்தர்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்காத புள்ள. படிக்க போகும்போது கூட அப்படியே குமிஞ்ச தலை நிம்மறாத ஒரு பிள்ளை. தாயினுடைய தகப்பனுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியினுடைய கோபத்தினால இன்றைக்கு வாழ முடியாம வீட்டில் இருக்குது. கோபத்தில் எடுக்கிற முடிவு உங்களை அழிச்சிடும் சில நேரத்தில். மோசே கூட கோபத்தில் எடுத்த முடிவு தான். கோபத்தில் வந்து சரி விட்டுரு, சரி பரவாயில்ல, அவனை எச்சரிச்சு கூட விட்டுருக்கலாம். கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்க, கொல்லணும்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கொண்டுட்டான் பாருங்களேன். அந்த ஒரே ஒரு முடிவு அவனை வனாந்திரத்தில் 40 வருஷம் துரத்திருச்சு இல்ல. கோபத்தில் முடிவெடுக்காதீங்க, முடிவெடுக்காதீங்க. சவுலும் இதே தப்பு தான் பண்ணாரு. தாவீது ராஜா தாவீதை வந்து தன்னுடைய கோபத்தில் அவனை கொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அதுக்காக பட்டயத்தை தூக்கி எறிகிறாரு, துரத்துறாரு. தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை விட்டுட்டு தாவீதுக்காகவே தன்னுடைய ஆயுள் நாட்கள் முழுவதையும் வீணடிச்சிட்டாரு. ஏன்னா கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு. இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில்? சாரிப்பா, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கோபத்துல உங்களுக்காகவே ஆண்டவர் பேசலாம். சிஸ்டர் பிரதர், உங்களுக்காகவே பேசலாம். இன்னும் ஒன்னும் குறைஞ்செல்லாம் போகல, உடனே இம்மிடியட்டா போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன். கர்த்தர் சில சூழ்நிலைகளை உங்களை உங்களை சகிக்கிறதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். நீங்க அதை சகிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். மன்னிப்பு கேளுங்க. யாரா இருந்தாலும் நான் எடுத்த முடிவு தப்புதான்ப்பா. அது எந்த முடிவா வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர் பிரதர், எந்த முடிவா. பாஸ்டர், என்னுடைய என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. ஐயோ, யாராலும் மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், அவ்வளவு கொடுமை, அவ்வளவு கொடுமை. எனிவே எதுவா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா கோபத்துல எடுக்கிற முடிவு வந்து நீ இதுவே நீங்க சமாதானமா இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க தப்பு இல்லை. சமாதானமா இருக்கும் போது எடுக்கிற முடிவு, நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது எடுக்கிற முடிவு, ஒரு ஒரு நீங்க ஆண்டவரோட எடுக்கும் போது குறைஞ்சது ஒரு 50% சரியா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவு கோபம் இல்லாம எடுக்கிற முடிவு 50% அது சரியானதா இருக்கும். ஆனா கோபத்தோட எடுக்கிற முடிவு வந்து 99% வந்து டேஞ்சரா தான், தவறானதா இருக்கும். உப்பு கொடுங்க ஆண்டவர், கோபத்துல முடிவு மட்டும் நான் எடுக்க மாட்டேன். கைய மேல உயர்த்தி ஹாலேலூயா முன் வைக்கிற ஆண்டவரை வேண்டாத பலவீனத்தை. இனி அந்த கோபம் திரும்ப தலை தூக்க கூடாது ஆண்டவரே. ஓ, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்கமல் அது மாண்டு மடியட்டுமே,
மீண்டும் தலை தூக்காமல் அது மாண்டு மடியட்டுமே. திரும்ப திரும்ப சொல்லுவோம், அது மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. அது மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சேர்ந்து சொல்லலாமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வசனையா மூகந்து மகிழோ, சுகந்த வசனையா மூகந்து மகிழுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கோபத்துல செய்யக்கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், முதலாவது நீங்க கோபமா இருக்கும்போது முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. அந்த முடிவுக்காக திரும்ப நீங்க வருத்தப்படுவீங்க. அதனால எல்லாருமே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் கோபத்துல எந்த முடிவும், கோபப்படுத்திட்டாங்களா, கோபப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு கோபம் உச்சம் தலைக்கு ஏறுதா, நீ அமைதியா இருங்க, எந்த முடிவு எடுக்க வேண்டாம், ஒரு நாள் விட்டு பாருங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் டூ, ரெண்டாவது, இந்த அகாஸ்வேரு ராஜா அவனிடத்துல கோபத்துல இவர் செஞ்ச இரண்டாவது தவறை குறிச்சு நான் வேதத்துல தியானிக்கும் போது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 16 வசனத்தை வாசிக்கலாமா? 16 இருந்து, அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருடைய சகல நாட்களிலும் சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சென்ன போது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினம் பெர்சியாவிலும் மேதியாவில் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகளின் ராஜஸ்திரிகளின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலையும் விளைவிக்கும். ராஜாவுக்கு சம்மதமாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கும் முன்பாக வரக்கூடாது என்றும் அவருடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியருக்கும் மேதியருக்கும் உரிய தேசத்தில் சட்டத்தில் எழுதப்பட வேண்டும். இந்த வஸ்தி வந்து அகாஸ்வேரு வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் உன் அழகை காமிக்கணும் வா அப்படின்னு கூப்பிடும் போது, நான் வரமாட்டேன், என் அழகை வந்து உங்களை தவிர வேற யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்ன உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லை அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. நம்ம சொன்னது தப்பா அப்படின்ற உணர்வு வரல, கோபம் வருது. நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான், நம்ம சொன்னது தப்பான்னு நம்ம யோசிக்க மாட்டோம், ஆனா அவங்க சொன்னோட நமக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இந்த கோபத்தினுடைய உச்ச கட்டத்துல நம்பர் ஒன், முதலாவதாக இவன் ஒரு முடிவெடுத்தது தப்பு, இரண்டாவது இவன் அந்த கோபப்படுற நேரத்துல சுத்தி இருக்கிறாங்க பாருங்க, இவங்க வார்த்தைய
கேட்டது மிகப்பெரிய தவறு. அங்க இருக்கிற ஒரு பிரபு சொல்றான், ராஜஸ்திரி ஆகிய வஸ்தி இந்த மாதிரி உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல அப்படின்றது வந்து எல்லா பெண்களுக்கும் தெரியுமா? 127 நாடுகளில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து இந்த நியூஸ் போயிடும். இந்த நியூஸ் போனா அத்தனை நாட்டில் இருக்கிற ஜனங்களும் பிரபுக்களும் அவ்வளவுதான், அந்த லேடிஸ் யாருமே ஹஸ்பண்டை மதிக்கவே மாட்டாங்க. அதனால அவளை இனி வந்து உங்க மனைவியா நீங்க வச்சுக்க கூடாதுன்றான். எப்படி ஆலோசனை கொடுக்குறா பாருங்களேன். அதனால அந்த மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்னு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குறான் பாருங்களேன். கவனிங்க, என் கண்ணால பார்த்தத சொல்றேன். கோபத்தினுடைய உச்சகட்டத்துல பொண்ணோ பையனோ ஒரு நபரோ இருக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க பேசுற வார்த்தையை கேட்டு வாழ்க்கைய தொலைச்ச நிறைய பேரை என் கண்ணால பார்த்துருக்கேன். சுற்றி இருக்கிறவங்க பேசுற கேச்சு, அம்மா பேசுற பேச்ச கேட்டு, அப்பா பேசுற பேச்ச கேட்டு, என்னது இது? ஒரு தகப்பனெல்லாம் தீங்கு செய்வாரா அப்படின்ற அந்த எண்ணம். நிறைய தகப்பன் தீங்கு செய்ய மாட்டாங்க, ஆனா தீங்கு செய்யற தகப்பனார் இருக்கிறாங்க அப்படின்றத நான் நினைச்சு வருத்தப்படுறேன். அவருக்கு வயதாயிடுச்சு, அவர் வயசாயிட்டாரு. இப்போ அவரை பாக்குறதுக்கு யாரும் இல்லை. அவருடைய பையன் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய மனைவியை கூட்டிட்டு வெளியூர் போயிட்டான். தன்னை பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கணவனாரை விட்டுட்டு மருமகனை விட்டு பிரிச்சு பொண்ணை வீட்டில் வந்து கொண்டு உட்கார வச்சிருக்காரு அப்பா. எங்கேயாவது நடக்குமா? மருமகனுடைய வீட்டில் தங்குறது மாதிரி போய் தங்கி அங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு பெரிய கேப்பை கொண்டு வந்து நீ அவனோட வாழ வேண்டிய என் கூட வந்துருன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னை பார்க்கறதற்காக அவர் அவ்வளவு திட்டம் போட்டு செஞ்சு பிரிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருக்கிறாரு. இந்த மனைவியும் வந்து இவங்க அப்பா சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு கோபத்தினால அவர் பேசுறது இல்லை. அவர் மூஞ்சிய முடிக்கிறதுல நீங்க வரமாட்டேன், நானும் இங்க வரமாட்டேன், நானும் அங்க வரமாட்டேன், நீங்களும் இங்க வரவானு சொல்றேன். இது எந்த விதத்துல நியாயம்? மேனேஜர் திட்டினாரா? ஓனர் சத்தம் போட்டாங்களா? சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? யோ, நீ எல்லாம் மேனேஜருக்கு எவ்வளவு பிடிச்சமான ஆள், நீ எத்தனை செஞ்சிருக்கிற, நீ மாடா உழைச்சிருக்கிற, அப்படியே தேஞ்சிருக்கிற, என்ன பண்ணிருக்கிற, உனக்கே இப்படியா, உனக்கே இந்த நிலைமையா? சுத்தி இருக்கிறவங்க சொல்றது எல்லாத்தையுமே நீ உங்களுக்கு மனசுக்குள்ள ஏற்கனவே கோபமா இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க பேசுறத கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வேலை உனக்கு நிரந்தரமா இருக்காது. அந்த ஓனரை ஏத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, அந்த மேனேஜரை ஏத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. நஷ்டப்படுறது யாரும் கிடையாது, நீங்க தான் நஷ்டப்படுறது, நீங்க தான். அதான் இன்னைக்கு நிறைய கணவனா இருக்கு, சொல்லி கொடுக்குற நண்பர்கள் இருக்கிறாங்க. உன் மனைவி அப்படியே விட்டுறாதப்பா, தலைக்கு மேல ஏறி மிளகு அரைச்சிருவாப்பா, கொஞ்சம் தட்டி வை, கொஞ்சம் குட்டி வை, கொஞ்சம் அடக்கி வை. என்னது இது? நிறைய மனைவிக்கு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க, நீ ஓவரா விட்டுறாத, மாமியார்கிட்டலாம் விட்டுறாத, கொஞ்சம் அடக்கி வை, தட்டி வை. என்னது இது? அந்த வார்த்தையை கேட்டுட்டு தட்டுற ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, தட்டுற மனைவி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 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 ஞானம் வேண்டாம் சொல்லுங்க. அம்மாவுடைய பேச்சை கேட்டு மனைவிய அப்படி பண்ணலாமா? மனைவியினுடைய பேச்சை கேட்டு அம்மாவை அப்படி பண்ணலாமா சொல்லுங்க? பண்ணலாமா? இல்ல, உங்க வாழ்க்கை கட்டப்படாது. யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது, உங்களை கோபப்படுத்தும் போது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்லையென்றால் நீங்கள் நன்மை செய்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ரொம்ப கோபப்படுத்தும் போது, நீங்க செய்யாததை உங்களுக்கு மேல பழியாய் சொல்லும் போது, உங்களுக்கு கோபம் வரும்போது, நீங்க சுத்தி இருக்கிறவங்க பேசுற யாருடைய பேச்சையும் கேட்கவே கேட்காதீங்க, கேட்கவே கேட்காதீங்க. இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னா சவுல் ராஜா செஞ்ச தப்புல இது ஒரு பெரிய தப்பு தானே?
கோலியாத்தை அவன் கொண்டுட்டு வரும்போதே இவனுக்கு அவன் மேல கோபம் வருது. கோபம் வந்தது வரும்போதே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஏத்தி விட்டுறாங்க. பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. முறை முறையா வேற பாடினாங்க. உடனே அவனுக்கு வந்து உடனே கோபத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க போறேன். நான் கோபப்படும் போது நான் என்ன செய்ய மாட்டேன்னா, சுற்றி இருக்கிறவங்க பேசுற யார் பேசுற பேச்சையும் கேட்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். நீங்கள் அமர்ந்திருங்க. நிறைய பேர் உங்களை கோலன்னு பேசுவாங்க. என்ன கோலத்தனமா இருக்க, நீ என்ன அது ஆண் பிள்ளைகளை பார்த்து நீ என்ன பொட்ட பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. நீ எல்லாத்துக்கும் இறங்கி இறங்கி போற, எல்லாத்துக்கும் தாழ்ந்து தாழ்ந்து போற, என்ன தவறு? தாழ்ந்து போறதுல என்ன தவறு? தாழ்ந்து போன உடனே தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தான் அளிப்பார். தாழ்ந்து போறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீ எதுக்கு தாழ்ந்து போற, நீ எதுக்கு இறங்கி போற, நீ எதுக்கு அடிபணிஞ்சு போற? என்னது இது? உங்களை சுற்றி இருக்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ரொம்ப பாசத்தோட சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. சுற்றி இருக்கிறவங்க பேச்ச கேட்டீங்க, நீங்க தொலைஞ்சீங்க, உங்க வாழ்க்கை தொலைஞ்சிருச்சு. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கண் கூட அதை பார்த்துருவேன், உடஞ்சிச்சு. ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஒவ்வொரு திருமணத்தையும் பண்ணி வைக்கும் போது மனசுக்கு மனசுல பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. திருமணத்தை பண்ணி வைக்கும் போது எப்படி இவங்க எல்லாம் வாழ்வாங்க, எப்படி இவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இவங்க எப்படி இது பண்ண போறாங்க, எப்படி தாண்டி எல்லாம் வரப்போறாங்களோ அப்படின்னு, அதுக்காகவே ஸ்பெஷலா ஜெபம் பண்ணணும் போல தெரியுது. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் இருக்கிறவர்கள் மருமகனை குறித்து தவறாய் மருமகளிடத்திலேயோ, மகளை குறித்து தவறாய் மகனிடத்திலேயோ, இல்லை இல்லை யாரை குறித்தும் நீங்க ஒரு குடும்பத்தை, நீங்க குடும்பத்தை இணைக்கதான் பார்க்கணுமே தவிர ஒரு காலத்திலும் பிரிக்க பார்க்க கூடாது. இன்னும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற யாருமே நல்லவங்க கிடையாது. உங்க குடும்பத்தை பிரிக்கிறது மாதிரி பேசுற உங்க மேல கோடி கணக்கில் அன்பு வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், அவங்க நல்லவங்களே கிடையாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு தான் பைபிள் சொல்லுது. பிரிக்கக்கூடிய அதிகாரம் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. மன்னிக்க முடிஞ்சா, அது விபச்சார பாவமா இருந்தா கூட உன்னால மன்னிக்க முடியும்னா நீ திரும்ப வாழ முடியும். மன்னிக்க முடிஞ்சா திரும்ப வாழலாம். ஆண்டவர் வந்து தள்ளி விடுதல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நீ மன்னிக்காத பட்சத்துல என் கணவனார் விபச்சாரம் பண்ண, மனைவி விபச்சாரம் பண்ணிட்டாங்க, என்னால மன்னிக்கவே முடியாது அவ்வளவுதான் அப்படின்னா சரி, உனக்கு உனக்கு ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. ஆனா அதே நேரத்துல மன்னிக்க முடியுமானால் திரும்ப வாழ முடியும். அதனால பிரிக்கணும்னு நினைக்கிற யாரையுமே உள்ள விடாதீங்க. பிரிக்கணும்ன்ற நினைக்கிற யாரிடத்துலுமே பேச்சு கொடுக்காதீங்க. அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க உங்களுக்கு நல்லது மாதிரி பேசுவாங்க, ஆனா அவங்க நல்லவங்க கிடையாது. அது யாரா இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், நல்லவங்களே கிடையாது. ஒரு கணவன் மனைவிய பிரிக்கிறவங்க வந்து அவங்க நல்லவங்களா? அவங்கள ஒன்னா வாழதான் வைக்கணும், அவங்கள சந்தோஷமா. அதே மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் தாயும், நான் சொல்ற வயதான காலத்துல உங்களுக்கு கஷ்டம் தான் எனக்கு ரொம்ப புரியுது. நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆனா பிளீஸ் ஒரு தப்பு பண்ணாதீங்க. அவங்க வாழணும்னா நம்ம சிலதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்க இப்பதான் வாழ போறவங்க. சரிப்பா, நீங்க வாழுங்க, நீங்க வாழுங்க. இந்த மென்டாலிட்டி ஏன் வர மாட்டீங்க? நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்கல்ல, அவங்க வாழணும் இல்ல? அவங்க வாழ வேண்டியது நிறைய இருக்குல்ல, அவங்க வாழ்க்கையை நம்ம தடுக்கலாம் அப்படி நினைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சோ நம்பர் 2, ரெண்டாவது கோபத்துல நீங்க செய்யக்கூடாதது ஒண்ணு என்ன அப்படின்னா, கோபப்படும் போது யாரும் யாருடைய பேச்சையும் நீங்க கேட்கக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, இந்த மனுஷனை குறித்து, அகாஸ்வேரு ராஜாவை குறித்து, இவனுடைய கோபத்தில்
இவன் எடுத்த ஒரு மிகப்பெரிய தவறு, அதை குறித்து நான் வாசிக்கும் போது நீங்கள் 21-22 நம்ம வாசிக்கும் போது 21-22 இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகாமுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும் இதை அந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தி பண்ணப்பட வேண்டும் என்றும் அந்த நாட்டில் வழங்குகிற அஸ்தரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினார். நீங்க 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாசுவேரின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். என்ன பண்றான் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா உசுப்பித்திட்டாங்க, இவன் வஸ்தி வரலன்ற அந்த கோபத்துல உள்ள இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன என்ன மதிப்பாங்க இவ அப்படின்னு சொல்லி பேசின உடனே, சரி சரிப்பா சரிப்பா சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், நம்ம ஏன் வரல அப்படின்றத கேட்போம், அவ பக்கத்துல இருக்கிற நியாயம் என்னன்றத நம்ம கேட்டாதானே உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரே பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நம்ம கேட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படி அவருடைய தரப்புல இருக்கிற நியாயம் சரியில்லாததா இருந்தா உடனே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அகாஸ்வேரு என்கிற ராஜா. ராஜாக்கள்ன்ற பொறுப்பு பெரிய பொறுப்பு இல்ல. ராஜா அவசரப்பட்டு வாய விட்டுறக்கூடாது இல்ல, ராஜா அவசரப்பட்டு கட்டளையை பிறப்பிக்க முடியாது இல்ல, ராஜா பிறப்பிக்கிற கட்டளையை குறித்து ராஜா பிறப்பிக்கிற வார்த்தையை குறித்து ராஜா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா இந்த ராஜா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு அவசரப்பட்டு வாய விட்டுட்டான். எழுதுங்கடா, வீட்டுக்கு புருஷன் தாண்ட தலை அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதி எல்லாருடைய பட்டணத்திற்கும் எல்லா தேசத்திற்கும் அனுப்பிவிட்டான். இவர் செய்த 3வது தவறு தன்னுடைய கோபத்துல அவன் பேசின வார்த்தை தாங்க, வார்த்தையை ஸ்ட்ராங் பண்ணிட்டான், அந்த வார்த்தையை திரும்ப அவன் எடுக்க முடியாது. எழுதுனது எழுதுனதே தான். அதான் நான் சொன்னது மாதிரி ராஜா ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட நிறைய பேரு இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கோபத்துல நீங்க வாய் விட்டீங்கல்ல, கோபத்துல வார்த்தை விட்டீங்கல்ல, கோபத்துல வார்த்தை விட்டீங்களே, என்ன பண்றீங்க, ஏன் வார்த்தை விட்டீங்க? சிலருக்கு கோபப்பட்டா என்ன பேசுறோன்னு தெரியாதுல்ல, கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சரி, இதுக்கு முன்னாடி தெரியாம பேசியிருந்தா தயவு செய்து பேசின வார்த்தையெல்லாம் ஆண்டவரிடத்துல வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேளுங்க. என் கணவனார குறிச்சு பேசின வார்த்தையை வாபஸ் வாங்குறப்பா, என் மனைவியை குறிச்சு பேசின வார்த்தையை வாபஸ் வாங்குறப்பா, என் பிள்ளைய குறிச்சு கோபத்துல பேசின வார்த்தையை நான் திரும்பி வாங்கிக்கிறேன்னு இங்க பொருத்தனை எடுங்க. ஆண்டவரிடத்துல போய் உட்கார்ந்து எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் வாங்குங்க, மன்னிச்சிருங்க, அது நடக்கக்கூடாது, அதன்படி செய்யாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கோபத்துல நீங்க பேசுகிற வார்த்தையில எந்த அர்த்தமும் இருக்காது. கோபத்துல நீங்க பேசுற வார்த்தை வந்து சமாதானமா இருக்கும்போது நிதானமா தான் பேசுவீங்க, கோபத்துல நீங்க பேசுகிற வார்த்தை நிதானமே இருக்காது, அது மடதறந்த வெள்ளம் போல வரும், அது மனுஷனை உருவ குத்தும், அது காயமா மாறும், அது பிரிவினையை உண்டாக்கும். எத்தனையோ பேரு கோபத்தின் மீதுல பேசின வார்த்தையினால குடும்பம் உடைக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா, அந்த ஒரு வார்த்தையினால கணவனார் திரும்பி பேசவே இல்லை, அந்த ஒரு வார்த்தையினால மனைவிக்கு அவங்க மேல சந்தோஷமே வர்றதில்லை தெரியுமா, அந்த ஒரு வார்த்தையினால பிள்ளை இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா,
என்னமோ சபிக்கிறது நமக்கு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, கோபத்துல நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே, கோபத்துல பேசிடக்கூடாது ஆண்டவரே. கோபத்துல நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. கோபத்துல நான் பேசிடக்கூடாது. நான் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. கைய மேல உயர்த்தி கேளுங்க ஒவ்வொருத்தரும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உண்டுன்னா ஆண்டவர் ஆவியானவர் என்னோட பேசுற. கேளுங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்பா, நான் பேசின வார்த்தைகளை மன்னிச்சிருங்க. அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்காதீங்கப்பா. அந்த வார்த்தையெல்லாம் நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாண்டவரே. என் பிள்ளைக்கு விரதமா, என் கணவனுக்கு விரதமா, என் மனைவிக்கு விரதமாய், என் குடும்பத்திற்கு விரதமா, என் வீட்டிற்கு விரதமாய், என் எதிர்காலத்துக்கு விரதமா, எனக்கு விரதமாய் நான் பேசின எல்லா வார்த்தைகளையும் நான் வாபஸ் வாங்கிடுறேன். கேள், திரும்ப வாங்கிக்கிறாண்டவரே, திரும்ப வாங்கிக்கிறாண்டவரே, திரும்ப வாங்கி. ஹலெலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு ஹலெலூயா சொல்லு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசேயை குறிச்சு கூட நீங்க வாசிக்கும் போது அதான் சொல்லுது. அந்த கோபத்தின் மிகுதியில் அவன் பேசின அந்த வார்த்தை அவனை ஒரு பெரிய தீமைக்குள்ள தள்ளிடுச்சு. அதனால இன்று ஆண்டவர் உங்களோடு கூட எல்லாரோடையும் கூட கத்தர் பேசியிருப்பார்னு நான் நம்புறேன். நம்பர் ஒன், கோபத்தில் நீங்க முடிவெடுக்க கூடாது. நீங்க கோபமா இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுறத நீங்க கேட்கக்கூடாது. நீங்க கோபமா இருக்கும்போது எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. இந்த மூணும் உங்களுக்கு எப்பவுமே உங்க சிந்தனை இருந்துட்டே இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த செய்தி உங்களுக்குடையது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த செய்தி போய் சேரணும். அதனால தயவு செய்து இன்றைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, தயவு செய்து இந்த செய்தி எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி அவங்கள கேட்க வச்சிருங்க. அறியட்டும், நம்முடைய வேதம் இதெல்லாத்தையும் சொல்லித்தருது, சொல்லித்தருது. இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல மோசே அவ்வளவு கோபக்காரனா இருந்தவனை, சாந்த குணம் உள்ள இவனை மாதிரி வேற யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய கோபங்களை எல்லாம் மாற்றி கத்தரவங்களை சாந்த குணம் உள்ளவராய் மாற்று. ஆண்டவரால மாற்ற முடியும், ஆண்டவரால மாற்ற முடியும். நானும் வந்து நினைக்கிறேன், சின்ன வயதுல ரொம்ப கோபக்காரனா உருவானவன் தான். ஆனா அந்த கோபத்திற்காகவே பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன். கோபம் வேணாப்பா, எனக்கு ஒரு சாந்தம் உள்ள ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா, இருதயத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கிறவங்க எல்லாம் தேவ சமூகத்துல எழுந்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஜபங்களுக்கு எல்லாவற்றுக்காகவும் நான் ஜெபம் பண்றேன். உங்க ஜப குறிப்புகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கப்படும். நீங்க ஆலயத்திற்காய் செய்கிற உதவிகள், காணிக்கைகள், இடம் வாங்குவதற்காக நீங்கள் செய்கிற எல்லாம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு 1000 மடங்கு பலன் தருவார். ஆனா நீங்க உங்களுடைய கேரக்டர்ல மாற மாற மாறதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி
நன்றி. உம்மை போல் என்னை மாற்றிடும் எல்லாருக்கும். உம்மை போல் என்னை மாற்றிடும் சொல்லோ. உம்மை போல் என்னை மாற்றிடும் என்னை கழுவு சுத்தமாவே சுத்தி அறியும் தூய்மையாவே என்னை கழுவு சுத்தமாவே சுத்தி அறியும் தூய்மையாவே உம்மை போ என்னை. இந்த வார்த்தையை பாடுறவங்க பாடுங்க, ஜெபிக்கிறவங்க சத்தம் போட்டு ஜெபிங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறது. வீடுகளில் இருக்கிறவர்கள் அங்கேயே தேவ சமூகத்தில் முழங்கல் படிடுது. இந்த வேலை செய்து கொண்டே கேட்கிறவர்கள் உங்க மனசுல அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே எனக்கு ஒரு சாந்த குணமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. நான் கோபத்துல எடுத்த எல்லா முடிவுகளையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இறங்கும் ஆண்டவரே இறங்கும். யாரெல்லாம் வாஞ்சியோட கேட்கிறாங்களோ அவர்களுக்கு இறங்கும் அப்பா. அப்பா அவர்கள் தங்களுடைய வாயினாலே கோபத்தினால பேசின அந்த வார்த்தையெல்லாம் இப்ப கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த உபவாச ஜெபத்துல கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இப்பவே அதை கேன்சல் பண்ணிருங்கப்பா, பண்ணிருங்க ஆண்டவரே, கேன்சல் பண்ணிருங்க. உம்மை போ என்னை மாற்றிடும், உம்மை போ என்னை மாற்றி சொல்லுங்க எல்லாரும். உம்மை போ, உம்மை போ என்னை மாற்றிடும் என்னை கழுவும் சுத்தமாவே சுத்தி அறியும் தூய்மையாவே சுத்தமாவே சுத்தி அறியும் தூய்மையாவே. தகப்பனே, இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் இந்த வார்த்தையின்படி நடக்கிறதற்கு பலந்தாரும், பலந்தாரும் ஆண்டவர். அவங்க ஆயிரக்கணக்கான ஜப குறிப்பு இருக்குப்பா அவங்க மனசுல. இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்றாங்களோ, எதற்காக பண்ணிட்டு இருக்காங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. எங்க ஆலயத்திற்கு ஒரு சொந்தமான இடம். எங்க தேவை ரொம்ப பெருசுப்பா. உங்களை தவிர வேற யாருப்பா அதை செய்ய முடியும்? கோடிகள் தேவை ராஜா, ஆனா எங்களுக்கு ஒரு சொந்தமான இடம் சீக்கிரம் வேணும்ப்பா. அதற்கான நபர்களை எழுப்புங்கப்பா. எத்தனையோ பிள்ளைங்க அவங்களுடைய குறைவுகள் இருந்து கொடுத்துருக்கிறாங்களே ராஜா. அவங்கள லட்சமாய் கோடிகளா பெருக பண்ணுங்க. இந்த ஊழியத்தை உமக்கு உண்மையும் உத்தமமாய் செய்யக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்கப்பா. மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம் இல்லப்பா, உங்களை பிரியப்படுத்துற ஊழியம்.
என் கூட தரப்புல நிற்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், ஜப வீரர்கள் ஒவ்வொருவரையும் தடுத்துங்க. எனக்காக ஜபிக்கிற தகப்பன் தாய் சகோதரங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. திருச்சபையிலையும் வெளியிலையும் பல இடங்களிலே ஊழியக்காரனுக்காக ஜபிக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் நல்லா வைங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற, காலையில நடக்கிற ரெண்டு ஆராதனை, மாலையில் நடக்கிற ஒரு ஆராதனை, எல்லாத்துலயும் உங்க பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். வார்த்தைகளை தாழ், கரங்களில் தாழ்த்துறோம். பிரயாணங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்க கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.